நான்காம் நாள் நம்மை பராமரிக்கும் இறைவன். கர்த்தர் கற்பித்த ஜெபம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதை என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பண ஜெபம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு பிதாவே, உம்மிடம் வந்து இன்று எங்களையே உமது அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் மனம், உள்ளம், விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கை அனைத்தையும் முழுமையாக உமக்கே அர்ப்பணிக்கின்றோம். எங்களை உம்முடைய திருவுளப்படியே நடத்தும். மனுக்குலம் முழுவதும் உம்மை அறியவும் ஆராதிக்கவும் அன்பு செய்யவும் கருவிகளாய் எங்களை பயன்படுத்தும். உமது எல்லையற்ற அன்பை எங்கள் செயல்கள் பறைசாற்றட்டும். எங்கள் நாவு உமது புகழ் பாடட்டும். எங்கள் எண்ணங்கள் உம்மால் மட்டுமே தூண்டப்படட்டும். எங்கள் அன்பு பிதாவே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம். ஆமேன். அப்பா பிதாவின் பாதுகாப்பு வலயம் ஜபம். அப்பா பிதாவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் மேல் இரக்கமாயிரும். நடுத்தீர்வையின் நாளில் எங்களை காத்தருளும். உமது பாதுகாப்பில் எம்மை வைத்தருளும். உமது பாதுகாப்பு வலயத்தினால் சூழ்ந்த எம்மை காத்தருளும். அப்பா பிதாவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் மேல் இரக்கமாயிரும். நடுத்தீர்வையின் நாளில் எங்களை காத்தருளும். உமது பாதுகாப்பில் எம்மை வைத்தருளும். உமது பாதுகாப்பு வலயத்தினால் சூழ்ந்த எம்மை காத்தருளும். அப்பா பிதாவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் மேல் இரக்கமாயிரும். நடுத்தீர்வையின் நாளில் எங்களை காத்தருளும். உமது பாதுகாப்பில் எம்மை வைத்தருளும். உமது பாதுகாப்பு வலயத்தினால் சூழ்ந்த எம்மை காத்தருளும். நம்மை பராமரிக்கும் இறைவன். உங்கள் தேவைகள் என்னவென்றும் உங்கள் விருப்பம் மற்றும் இதயத்தின் எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஒரு தந்தையின் ஆற்றலில் முழு நம்பிக்கை கொண்டுள்ள மகனைப் போல உங்கள் தேவைகளில் முழு நம்பிக்கையோடு என்னை அணுகினால் நான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைவேன் அல்லவா? அப்படி கேட்கும்போது மிகச் சிறியதோ அல்லது மிகப்பெரிய காரியமோ எதுவானாலும் தர மறுப்பேனோ? கடவுள் என் தந்தை, என் விண்ணகத் தந்தையே, நீர் என்னுடைய தந்தை என்பதையும் நான் உம்முடைய பிள்ளை என்பதையும் அறிவது எத்துணை இனிமையானது. எனது ஆன்மீக வானில் இருள் சூழ்ந்திருக்கும் போதும், எனது சிலுவையின் பாரம் என்னை அழுத்தும் போதும், தந்தையே, நீர் என் மீது கொண்டுள்ள அன்பை விசுவசிக்கிறேன் என்று அடிக்கடி சொல்வதின் தேவையை நான் உணர்கிறேன். ஆம் தந்தையே, என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் நீ எனக்கு தந்தையாயிருக்கிறீர். நான் உமக்கு பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை நான் விசுவசிக்கிறேன். நீர் எல்லையற்ற அன்பினால் என்னை நேசிக்கிறீர் என்பதையும் விசுவசிக்கிறேன். இரவு பகலாய் என்னை நீ காத்து வருகிறீர். உமது ஆணையின்றி என் தலையில் இருந்து ஒரு முடிக்கூட விழுவதில்லை என்பதையும் விசுவசிக்கிறேன். உமது எல்லையற்ற ஞானத்தால் எனக்கு நன்மையானது எதுவென என்னை விட மேலாகவே நீர் அறிந்திருக்கிறீர் என்பதையும் விசுவசிக்கிறேன். உமது எல்லையற்ற ஆற்றலால் எனக்கு நேரும் தீமையை கூட நன்மையாக மாற்ற வல்லவர் என்று விசுவசிக்கிறேன். உமது எல்லையற்ற நன்மைத்தனத்தால் உம்மை அன்பு செய்பவருக்கும் அனைத்தும் நன்மையாகவே மாற்றுகிறீர் என்பதையும் விசுவசிக்கிறேன். என்னை தாக்க வரும் கரங்களில் கூட உமது குணமளிக்கும் கரங்களையே காண்கின்றேன், முத்தி செய்கின்றேன். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் அதிகப்படுத்தி அருளும். எனது வாழ்வின் எல்லா நிகழ்வுகளையும் உமது அன்பே வழிநடத்துகிறது என்பதை நான் கண்டுணர செய்யும்.
தன் தாயின் கரங்களில் தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கும் ஒரு குழந்தை போல என்னை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணிக்க எனக்கு கற்பித்தருளும். தந்தையே, நீர் அனைத்தையும் அறிகிறீர், அனைத்தையும் காண்கிறீர். நான் என்னை அறிவதை விட நீர் என்னை நன்றாக அறிந்துள்ளீர். நீர் அனைத்தையும் செய்யும் ஆற்றல் கொண்டு என்னை அன்பு செய்கிறீர். தந்தையே, நான் எப்போதும் உம்மையே நாடி வர வேண்டும் என நீர் விரும்புவதால் நம்பிக்கையுடன் உம் திருமகன் இயேசுவோடும் அன்னை மரியாளோடும் உம்மை நாடி வந்து உம்மிடம் நான் கேட்கும் மன்றாடி என்னவென்றால் உங்கள் தனிப்பட்ட மன்றாட்டை இங்கு கூறவும். இம்மன்றாட்டை இயேசுவின் திரு இதயத்தோடும் மரியாளின் மாசற்ற இதயத்தோடும் இணைத்து என்னையும் என் ஜபங்களையும் தியாக செயல்களையும் துன்பங்களையும் கடமை உணர்வுகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். தூய ஆவியின் ஒலியையும் அருளையும் ஆற்றலையும் எனக்கு தாரும். உமது பரிசுத்த ஆவியால் என்னை உறுதிப்படுத்தி அருளும். அதனால் நான் அவரை ஒருபோதும் இழக்காதிருக்கவும் அவர் மனம் நோக செய்யாதிருக்கவும் அவரை எண்ணில் வலுவிழக்க செய்யாதிருக்கவும் வரம் தந்தருளுமாறு உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம் இதயத்தை திறந்து அதில் என் இதயத்தை வைத்து மரியாளன் மாசற்ற இதயத்தோடு அதை இறைத்தந்தைக்கு அர்ப்பணித்தருளும். எனக்கு தேவையான அருளை பெற்றுத்தாரும். வானகத் தந்தையே, எல்லா மனிதரையும் உம்மிடம் அழைத்துக் கொள்ளும். உமது தந்தைக்குரிய இரக்கத்தையும் தெய்வீக கருணையையும் உலகமெல்லாம் அறிக்கையிட செய்தருளும். என் மீது கனிவுள்ள ஒரு தந்தையாய் நான் சொல்லும் இடமெல்லாம் கண்ணின் மணி போல என்னை காத்தருளும். என்னை உமக்கு உகந்த மகனாக மகளாக மாற்றி அருளும். என் மீது இரக்கம் வையும். தந்தையே இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் இனிமையான நம்பிக்கையே, மாந்தர் அனைவரும் உம்மை அறிந்து மகிமைப்படுத்தி உம்மீது அன்பு கொள்ள செய்தருளும். தந்தையே இறைவா, மக்களினத்தார் மீது பொழியப்படும் அளவற்ற நம்பிக்கையின் வடிவமே, மாந்தர் அனைவரும் உம்மை அறிந்து மகிமைப்படுத்தி உம்மீது அன்பு கொள்ள செய்தருளும். தந்தையே இறைவா, மனுக்குலத்தின் மீது பெய்யும் கருணை மழையே, மாந்தர் அனைவரும் உம்மை அறிந்து மகிமைப்படுத்தி உம்மீது அன்பு கொள்ள செய்தருளும். ஆமேன். விவிலிய வாசகம் திருப்பாடல்கள் 65 திருவசனம் 9-13 முடிய. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் 6 கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிகின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையெனக் கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. 4 ஜபம். எல்லையற்ற அன்பினால் அக்கறையோடும் எம்மை கண்ணோக்கும் இரக்கமும் கனிவும் நிறைந்த எம் அன்பு தந்தையே இறைவா, நன்மை அனைத்துக்கும் ஊற்றாக இருப்பவரே, எம் எல்லா தேவைகளிலும் தாராளமாய் குறைவின்றி வாரி வழங்கும் வல்லல் நீர். எங்களை முழுவதும் உம் விருப்பத்திற்கு கையளிக்கின்றோம். எங்களுக்கு தேவையானது எது, நல்லது எது என்பதை நீர் முழுவதும் அறிந்திருக்கிறீர். எனவே உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், மாட்சிப்படுத்துகின்றோம். நாங்கள் முழுவதும் உமக்கே சொந்தம். ஆம் தந்தையே, உமக்கு மட்டுமே சொந்தம். உமது திருச்சித்தத்தின்படி எம்மை வழி நடத்தும்.
ஆமென். இரக்கமே உருவான என் விண்ணக தந்தையே இறைவா, நன்றி கூறி உம்மை துதிப்போற்றி ஜபத்தில் உம்மோடு நேரம் செலவிடும் இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிடைத்ததற்கரிய எம் வாழ்வினை குடையாக தந்ததை நினைத்து நன்றி கூறுகிறோம். எமது குடும்பங்கள், நண்பர்கள் மற்றும் உமது அன்பையும் இரக்கத்தையும் தொடர்ந்து பிரதிபலிக்கும் அனைத்து மக்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் ஒவ்வொருவரையும் அளவற்ற விதத்தில் அன்பு செய்யும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தையே இறைவா, உமது அன்புதான் எமது நம்பிக்கை. உமது நிறைவான அன்புதான் தீயுனாகிய சாத்தானின் கொடிய துன்பங்களிலிருந்து எம்மை காப்பாற்றுகிறது. எம்மில் ஏராளமானோர்களின் இதயங்களை உமது அளவற்ற இரக்கத்தால் தொட்டு மகிழ்ச்சியில் மனம் நெகிழ செய்கின்றீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு பாவசார்புள்ள தாக்குதல்களினால் இறுகிப்போன எமது கடின இதயங்களை மாற்றி உம்மீது கொண்டுள்ள அன்பினால் பற்றி எறிய செய்வதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். அன்பிற்கினிய நல்ல தந்தையே இறைவா, எம் ஒவ்வொருவர் மீதும் நீர் காட்டும் கனிவான அன்பை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பான என் தந்தையே இறைவா, கனிவோடு எம்மை பாதுகாத்தருளும். உமது பாதுகாப்பான அன்பு கரங்களுக்குள் எம்மை வைத்து நாங்கள் உமது கரங்களில் பாதுகாப்பை உணர செய்யும். எங்களில் அன்பான இனிய தந்தையே, எங்கள் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் தயவுடன் கேட்டு அருள் புரிந்து எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவதற்காக உமக்கு மீண்டும் நன்றி கூறுகிறோம். நாங்கள் உம்மை எப்பொழுதும் துதித்து புகழ்ந்து நன்றி கூறுவதிலிருந்து மனம் மாறா விடாதேயும். உமது அன்பு நாங்கள் எங்கு சென்றாலும் எம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதையும், எங்கள் துன்ப வேளைகளில் உமது அன்பு எப்போதும் ஆறுதலாய் இருக்கிறதென்றும் உணர செய்தருளும். என் அன்பான தந்தையே, படைப்பின் தேவனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதித்து துதிக்கிறோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவராகிய இயேசுவே, விண்ணக தந்தையின் ஒரே திருமகனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை துதித்து ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம், உம்மை முழு மனதோடு அன்பு செய்கிறோம். எம்மை அர்ச்சித்து புனிதப்படுத்தி வழிநடத்துபவரான தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை அன்பு செய்து நன்றி செலுத்துகின்றோம். மாசற்ற கன்னிமரியே, இயேசு கிறிஸ்துவின் அன்பான அன்னையே, எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்வுக்காக பரிந்து பேசும் அன்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் அனைத்து புனிதர்களே, வானத்தூதர்களே, எமக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென்.